இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எனது உளம் கனிந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல விஷயங்களில் இந்த பொங்கல் ஒரு மலர்ச்சி பொங்கலாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழகத்தில் 1 கோடி பேருக்கு உயர்தர சிகிச்சையை அளிக்கப் போகிறது. அதே போல தமிழகத்தில் 1.25 கோடி பேரின் தொழில் வளம் பெருகி முத்ரா வங்கி திட்டம் மூலமாக தமிழகத்தில் உள்ள 1.25 கோடி பேருக்கு வாழ்க்கை மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் மூலம் மலர இருக்கிறது. அதே போல 2600 கோடி ரூபாய் இந்தியாவிலேயே அதிகமாக பயிர் பாதுகாப்பு திட்டம் பெற்று தமிழகத்தில் விவசாயம் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. ஆக எல்லா வகையிலும் மிக அதிகமான பேர் பலன் பெறும் பொங்கலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் எங்களது அகில பாரதத்தில் நடந்த தேசிய பொதுக்குழுவில் இவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம், இதை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் என்று தேசிய பொதுக்குழுவிலும் சொன்னார்கள். நேற்றைய தினம் காணொளி காட்சி மூலம் பேசும் பொழுது தமிழகத்திற்கு நாம் இவ்வளவு செய்கிறோம், ஆனால் எதிர்மறை விமர்சனங்கள் தமிழகத்தில் இருந்து வருகிறது. அதை நமது நல்ல திட்டங்கள் மூலமாகவும் நல்ல தொடர்புகள் மூலமாகவும் நல்ல பிரச்சாரங்கள் மூலமாகவும் நாம் முறியடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மரியாதைக்குரிய மோடி அவர்களை விமர்சனம் செய்வது, தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது என்று பொய்யான விமர்சனங்களையும் பிரச்சாரங்களையும் செய்வது, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தாமரை மலருமா என்று கிண்டல் செய்வது, கேலி செய்வது எல்லாம் இந்த போகியோடு போக வேண்டியது. நாளைய தினத்திலிருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக இருக்கிறது என்பதை இந்த தமிழகம் உணரும்படி
எங்களது ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். எங்களுக்கு பொறுப்பாளராக, தமிழகத்திற்கு பொறுப்பாளராக மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் இரவு அவரோடு தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் அமர்ந்து தமிழகத்தில் என்னென்ன விதத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று முழு திட்டமிடலை நாங்கள் உணர்த்தி வந்திருக்கிறோம், திட்டமிட்டு வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் தமிழக பாஜகவோடு முழுமையாக அவர் ஒத்துழைத்து அவர் எங்களுக்கு வழிகாட்டி எங்களையும் அவரோடு இணைந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறேன் என்று உறுதிப்பாட்டை சொல்லியிருக்கிறார். மிகுந்த உற்சாகத்தோடு டெல்லியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்களது அனைத்து மாநில தலைவர்களையும் பொதுச் செயலாளர்களையும் ஒவ்வொரு தொகுதிக்கு என்று முழுநேர ஊழியர்கள் போட்டிருக்கிறோம், அவர்களையும் சந்தித்தார்கள். அப்பொழுது தமிழகத்தில் நடந்த மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் கூட்டத்திற்கும் இந்த காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் கூட்டத்திற்கு தமிழகத்தில் நல்ல ஆதரவு பெருகி வருகிறது என்பதற்கும் அவர் பெருமைப்படும் அளவிற்கு எங்களுக்கு பாராட்டையும் தெரிவித்தார் என்பதையும் நான் இங்கே வலியுறுத்துகிறேன். தமிழகத்தில் ஒரு தேசிய கட்சி, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்ற தேசிய கட்சி மட்டும்தான் பலம் பெற முடியும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தின் அரசியலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தாக்கம் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் தாக்கி பேசினாலும் எங்களது தாக்கம் இருக்கும். வருங்காலத்தில் ஒரு வழிகாட்டும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதை நான் தெளிவுபட இங்கே வலியுறுத்துகிறேன். அதே மாதிரி நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகதாதுவில் நிச்சயமாக அணை கட்டுவதற்காக எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இப்போ எங்கே போனது இங்கே உள்ள கட்சிகளின் விமர்சனங்கள்? ஏதோ மேகதாதுவில் அணை கட்ட ஆரம்பமாகிவிட்டது, அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள், இதை தடுக்க முடியாது என்றெல்லாம் போராடியவர்கள், மத்திய அரசு தெளிவான ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்தில் சொன்ன பின்பு அதற்கு ஒரு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க. மதுரையில் எய்ம்ஸ் வருகிறது 1300 கோடி ரூபாயில் என்று சொன்னால் அதற்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க. மோடி எங்கெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று தேடி 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 விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற இங்கே உள்ள எதிர்க்கட்சிகள், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 27ஆம் தேதி வரும்பொழுது எய்ம்ஸிற்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள நல்ல திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார், அறிமுகப்படுத்துகிறார். அதனால் தமிழகத்திற்கு 500,000 கோடி அளவிற்கு இதுவரை நல்ல திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களிடம் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். எதிரணியின் பிரச்சாரத்தை எங்களது நல்ல திட்டங்கள் மூலம் நாங்கள் முறியடிப்போம். இது மிக வலுவான ஒரு பிரச்சாரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஆளுநரை கருப்பு கொடியோட போய் சந்திப்பாரா, கருப்பு கொடி இல்லாம போய் சந்திப்பாரா ஸ்டாலின்? ஆளுநர் மக்களுக்கான திட்டங்களுக்காக, அதுவும் எந்த விதத்திலும் அரசாங்கத்தை இடையூறு செய்யாமல் மக்களுக்கான நல்ல கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கான மனுக்களை பெறுவதற்கு போனா ஊருக்கு ஊரு கருப்பு கொடி காண்பித்தீர்கள் அல்லவா? இன்று ஆளுநர் நிச்சயமாக அவர்தான், இந்த கான்ஸ்டிடியூஷன் படி அவர்தான் தலைவர் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். சட்டப்படி இதை அணுகுவோம் என்று மாநில அரசும் சொல்லியிருக்கிறது, முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள். சட்டப்படி அணுகட்டும், அவ்வளோதான். ஆக இதில் நீங்கள் வந்து அரசியல் செய்வதற்கு யாரோ கொடுத்த ஒரு குற்றச்சாட்டு, அதாவது குற்றவாளிகள் திசை திருப்புவதற்காக கூட என்ன குற்றச்சாட்டை சொல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவர் அதை ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டாக எடுத்துக்கொண்டு அவர் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தா 2G ஆரம்பித்து எவ்வளவு உயிரிழப்புகள் நடைபெற்றது என்பதை எல்லாம் எதிர் விவாதமும் செய்யலாம். அதனால் இன்றைய காலகட்டத்தில் சட்டப்படி விசாரணை நடைபெறட்டும், சட்டப்படி யார் குற்றமற்றவர்களோ அவர்கள் வெளியே தெரியட்டும். ஆனால் ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனேயே நீங்கள் எம்பி குதிப்பது, ஏதோ குதித்து அரசாங்கத்தில் இருந்து விடலாம் என்ற ஒரு மனப்பால் குடிப்பதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சட்ட ரீதியாக அதை தமிழக அரசு அணுகி கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. அண்ணன் ஸ்டாலின் திமுக ஆட்சி செய்யும் பொழுது எல்லாத்துக்கும் மத்திய அரசோட விசாரணை தான் அவங்க கொடுத்தாங்களா? அதனால முதலில் நம்பிக்கையோடு அவர்கள் சட்ட ரீதியாக அதை அணுகட்டும். பாஜகவிற்கு வந்து கூட்டணிக்கான அச்சாரமா அமையுமா?
பாஜகவின் வெற்றிக்கான அச்சாரமாக அமையும். அந்த வெற்றிக்கான அச்சாரத்தில் கூட்டணிக்கான அச்சாரமும் ஒன்று, அது மட்டுமே ஒரு அச்சாரமாக எடுக்க முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் மிக திறமைசாலி, பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக இருந்து வெற்றியை தேடித்தந்தவர். அதனால் சவாலான இந்த மாநிலத்திற்கு அந்த சவாலான ஒரு அமைச்சரை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர்களோடு சிடி ரவி கர்நாடகாவில் பல முறை பல சவாலான சூழ்நிலைகள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கும் சிடி ரவி அவர்களும் இணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இரண்டு பேரும் நிச்சயமாக தமிழகத்தில் வெற்றியை தேடித்தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வருகையில் வந்து தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத, நல்லாட்சியை விரும்புகின்ற, மரியாதைக்குரிய மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்கின்ற, இந்த நாட்டிற்கு வளர்ச்சி திட்டம்தான் தேவை என்று அசராத நம்பிக்கை உள்ள எந்த கட்சி வேண்டுமானாலும் நாங்கள் எந்த கட்சியோடு வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம். மேடம், நேற்றைய தினம் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் வந்து கூடாய் நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற அந்த ஒற்றை வரியை பயன்படுத்தி அந்த காங்கிரஸ் திமுக உண்டான உறவை பற்றி பேசியிருந்தாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த கூடாய் நட்பு கேடாய் முடியுன்றது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான தகவல்கள் இந்தியா முழுவதும் நமக்கு பரவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் வந்து அறிவித்தார் ராகுல் காந்தியே பிரதமராக. அதற்கு பின்பு அவங்க கூட்டணி கட்சி ஒரு கட்சி கூட அதை ஆமோதிக்கவில்லை. அது மட்டும் இல்லை, அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் நாங்கள் கூட்டணி போட்டுக்குவோம், காங்கிரஸ் தேவையில்லை. ஆனால் ராகுல் காந்தியும் அவங்க அம்மாவும் நிற்கிற தொகுதியில் மட்டும் நாங்கள் வேட்பாளரை நிறுத்த மாட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், அந்த மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் இரண்டு பேருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறது, அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் பிரதமராகுவதற்கு தகுதி இல்லை, அதனால் நாங்கள் மற்ற தொகுதிகளில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் 80 தொகுதியில் போட்டி போடட்டும், மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டியிடட்டும். இது உத்தரப்பிரதேசத்தில் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி 71 விட அதிக இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அங்கே மலர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது 2G உச்ச நீதிமன்றத்தில் மிக தெளிவாக அனுமதியே இல்லாத கம்பெனிகளுக்கு அவங்க கொடுத்தாங்க, தவறு செய்திருக்கிறார்கள். அவர்கள் 7 முன்னாலே போட்டாங்க, ஏலம் நடத்தி செய்வதற்கு முன்னால் வேண்டிய கம்பெனிகளுக்கு கொடுத்தாங்க. இவ்வளவும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறை தண்டனையை அறிவி அனுபவித்தார்கள். ஆக ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடனே அதையும் பல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் கண்டனத்திற்குரியதாக மாறி அந்த வழக்கோடு இதை ஒப்பிட முடியாது என்பது எனது கருத்து. நான் தெளிவாக சொல்லிட்டேன், சட்ட ரீதியாக அணுகட்டும், சட்ட ரீதியாக தமிழக அரசு போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பது கருத்து. நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது நேற்று காணொலி காட்சி மூலமாக எங்களது தொண்டர்கள் மயிலாடுதுறை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர் இதில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பேசினார்கள். பேசும் பொழுது நான் விருதுநகர்லேருந்து அவருக்கு நன்றி சொன்னேன். முந்தா நாள் கூட்டம் மிக சிறப்பாக இருந்தது. நான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் தொகுதியிலிருந்து, அவரது பிறந்த இடத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷன், உயர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஒரு தலைவர் இருந்தால் என்னை பாராட்டியிருப்பார், அவர் காமராஜர் என்று மிக பெருந்தன்மையோடு சொன்னீர்கள். அந்த காமராஜர் இடத்திலிருந்து நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். நான் பேசுவதை வியப்பாக கேட்ட நமது பாரத பிரதமர், எப்படி நீங்கள் டெல்லியில் முந்தா நாள் 10 வரைக்கும் கூட்டத்தில் இருந்துவிட்டு 12 எப்படி விருதுநகரில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், அதிகாலை 4 சென்னை வந்து சேர்ந்து, சென்னைக்கு வந்த பின்பு மதுரை வந்து சேர்ந்து, மதுரையிலிருந்து விருதுநகர் வந்து கேட்டேன். மாநில தலைவர் மிக கடுமையான உழைப்பாளி என்பதை அவர் சொன்னது உண்மையிலேயே கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் எனக்கு இன்னும் அதிக உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொன்று, ஒரு அகில பாரதத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒரு எளிய தொண்டனாகிய என்னை அதன் உழைப்பை கண்டு அதற்கு பாராட்டு தெரிவிக்கிறது
எந்த அளவிற்கு இந்த கட்சி ஜனநாயக முறைப்படி உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. காங்கிரஸ்னா ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லலாம், ராகுல் காந்தியை தாண்டி வேற யாருக்கான்னு வாழ்த்து சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க கட்சியில இல்லை என்பதை நான் தெரிவிக்கிறேன். இல்லை, இதை தெளிவாக எங்களது தேசிய பொதுக்குழுவிலே சொல்லியிருக்கிறாங்க. ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களது குறிக்கோள். ஆனால் சட்ட ரீதியாக அதில் உள்ள அத்தனை தடங்கல்களையும் எடுத்து விட்டு கட்டணும். அதனால் அந்த சட்ட ரீதியாக அதை எப்படி விரைவாக அணுக வேண்டும், அதை அணுக வேண்டும், கொள்கை முடிவு அடிப்படையில் ராமர் கோயில் கட்டியே தீர வேண்டும் என்பது எங்கள் அனைவரின் கொள்கை. ஆனால் சட்ட ரீதியாக அதை அணுக வேண்டும் என்பதும் பல தடங்கல்களை மீறி அது தடங்கல்களை எடுத்து விட்டால் இன்னும் சுதந்திரமாக கட்ட முடியும் என்பதுதான் எங்களது கருத்து. இன்னொன்று, மரியாதைக்குரிய மோடி அவர்களின் திட்டம் எப்படி சாமானியர்களுக்கும் பலன் பெறுகிறது என்பதற்கு இன்று மதுரை ஆட்சியர் கலெக்டர் நடராஜன் அவர்கள் இன்று ஜல்லிக்கட்டில் விளையாடும் அத்தனை வீரர்களுக்கும் மத்திய அரசின் 12 ரூபாய் திட்டத்தில் அவர்களை காப்பீடு செய்திருக்கிற என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்னொரு 150 ரூபாய்க்கு இன்னொரு 350 ரூபாய்க்கு இன்னொரு காப்பீடு இருக்கிறது. அந்த 350 ரூபாய் காப்பீடும் அவர் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக 12 ரூபாய் காப்பீடு, 350 ரூபாய் காப்பீடு செய்ததன் மூலம் மத்திய அரசின் 330 ரூபாய் அந்த காப்பீடு, அந்த காப்பீடு முழுவதுமாக செயல்பட அதை அவர் போட்டிருப்பதன் மூலம் நிச்சயமாக ஒரு எதிர்வினையில் காயப்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக காயம் ஏற்பட்டாலும், அது எப்படின்னா காயம் ஏற்பட்டால் உடனே அவர்கள் கையில் 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனே 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஏற்கனவே 5 லட்ச ரூபாய் கிடைக்குது. அது இல்லாமல் 12 ரூபாய் ஒரு காப்பீடு திட்டம், 330 ரூபாய் ஒரு காப்பீடு திட்டம், இந்த 2 திட்டங்களையும் அவர் செயல்படுத்தி இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அந்த ஆட்சியருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை, இது மத்திய அரசின் காப்பீடு திட்டம் என்ற கருத்தை அவர் பதிவு செய்ய வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. அவருக்கு நான் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.